புதுச்சேரி கல்மண்டபம் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவர் கடந்த 2021 ஐந்து வயது சிறுமியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் போக்சோ நீதிமன்றத்தில் நீதிபதி தீர்ப்பளித்தார். அதில் குற்றம் சாட்டப்பட்ட ரஞ்சித்திற்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 12,000 அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு 400,000 நிவாரணம் வழங்கவும் அரசிற்கு பரிந்துரை செய்தார். சென்னையைப் போல் நெல்லையிலும் போதையில் காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்த இளைஞர் காளிராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். சாலையோரத்தில் அமர்ந்து மது அருந்தியதை கண்டித்த தச்சநல்லூர் காவல் உதவி ஆய்வாளரிடம் இளைஞர் கடும் வாக்குவாதம் செய்ததோடு தகாத வார்த்தைகளால் வசைப்பாடியுள்ளார். இது தொடர்பாக இளைஞர் காளிராஜ் மீது அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தல், ஆபாசமாக பேசுதல், கொலை மிரட்டல் ஆகிய 3 பிரிவின் கீழ் வழக்குப்பதிவு செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஊத்துமலையில் செயலி மூலம் பழக்கி பொறியாளரை ஏமாற்றிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கிரிண்டா எனும் தன்பாலின ஈர்ப்பாளர் செயலி மூலம் சம்பந்தப்பட்ட நபரிடம் பேசிய கும்பல் அவரை தனியாக வரவழைத்து மடிக்கணினி, ரொக்கப்பணம் மற்றும் பைக் ஆகியவற்றை பறித்துள்ளனர். புகாரின் பேரில் ஊத்துமலையைச் சேர்ந்த கார்த்திக், ஜோட்டு, கனகராஜ் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் 1 பைக் மற்றும் 2 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த சந்துரு கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் கொண்டு செல்லும் வழியில் போலீசார் பிடியிலிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதனால் சந்துருவை அழைத்து சென்ற 2 காவல் உதவி ஆய்வாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்நிலையில் ராமேஸ்வரத்தில் தப்பி ஓடிய சந்துருவை கன்னியாகுமரியில் ரோந்து போலீசார் கைது செய்தனர். சிலுவை நகர் பகுதியில் கட்டுமான பணி செய்து வந்த சந்துருவை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.